ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஃபிங்கர்ஸ். ஸோ மேக்ஸிமம் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்க்கு வெறும் மைதா மாவுனால ஒரு கோட்டிங் செஞ்சுருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் மீன் துண்டுகளை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மீன் எடுத்துக்கலாம், எலும்பில்லாத பீசஸை எடுத்துக்கோங்க. அடுத்தது இது வந்து மசாலா தடவுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகா பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் குழந்தைங்களுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில் விட்டு இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மீன் துண்டுகளெல்லாம் இதில் சேர்த்து மசாலாலாம் எல்லா சைடும் பட்டுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்க மீன் வந்து தேங்காய் பாறை, ஒரு 10 துண்டுக்கிட்ட எடுத்திருக்கேன். இப்போ தடவியாச்சு, இனி தான் 1/2 hour வந்து ஊற விட்டுடலாம். ஃபிஷ் கோட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1.5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது துண்டு துண்டாக வெட்டி மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இன்னொரு பவுலில் வந்து ஒரு 1/2 cup மைதா எடுத்திருக்கேன். அடுத்தது உங்களுக்கு தேவையான அளவு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் 1/2 teaspoon எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி 1/4 teaspoon. ஸோ அடுத்தது கரம் மசாலா, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்னென்ன சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 1/4 teaspoon சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 teaspoon மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு முட்டையை அடித்து வச்சுருக்கேன். இந்த அடித்த முட்டையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் முட்டை சேர்த்தா போதும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஊற வச்சுருக்க மீன் துண்டுகளை வந்து நம்ம வச்சுருக்க கலவையில் வந்து முக்கி எடுத்து பிரெட் க்ரம்ஸில் எல்லா சைடும் பட்டுற மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம சேனலில் அடிக்கடி வந்து யூனிக் டிஷ்ஷஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டன் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இனிஷியலாக நான் வந்து ஒரு 5 pieces எடுத்திருக்கேன் பொரிக்கிறதுக்கு. ஸோ என்ன நல்லா சூடாகிடுச்சு, இப்போ இதில் வந்து அந்த துண்டுக்களை போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஃப்ளேம் வந்து ஒரு லோலேருந்து மீடியம் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம், ஏன்னா உள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் குக் ஆகும். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக். இதை நான் செஞ்சு வச்ச உடனே தீந்துருச்சு, அப்படி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, காரமும் கம்மியாக ஆட் பண்ணதுனால. ஸோ உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னு தோணிச்சுன்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம சுவையான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் வந்து ஹோம்மேட் டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ட்ரை செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.